இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித பதுவை அந்தோனியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு வணக்கமும் மரியாதையும் நவநாளும் சிறப்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். இன்றைய நாளிலே நாம் ஜெபிக்கக்கூடிய அல்லது மன்றாட்டுகளை இந்த புனிதருடைய பாதத்தில் சமர்ப்பித்தவனமாக நாம் தொடங்குவோம் இந்த புனித இனிமையான அருமையான நாளில். ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை மார்ட்டின் லூதர் மிகவும் சோகத்தோடும் வேதனையோடும் அவருடைய வீட்டில் அமர்ந்திருந்தார். அவருடைய மனைவி அவரிடம் கேட்டார், ஏங்கே இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க, ஏங்கே இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க என்று கேட்டதற்கு அவர் பதில் ஒன்றும் கூறாமல் மார்ட்டின் லூதர் இன்னும் ஆழமான சோகத்தோடு அவர் இருந்தார். மனைவி செய்தது ஒன்று, அவர் உள்ளறைக்கு சென்று தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு மார்ட்டின் லூதருக்கு முன்பாக வந்து நின்றார். அப்போது மார்ட்டின் லூதர் தன் மனைவியை பார்த்து கேட்டார், ஏன் கருப்பு உடை அணிந்திருக்கிறாய், யாராவது இறந்து போய் விட்டார்களா என்று கேட்டதற்கு அவருடைய துணைவியார் கூறினாராம், ஆம், ஒருவர் இறந்து விட்டார், கடவுள் இறந்து விட்டார், ஆகையால் தான் நான் துக்கத்தோடு இருக்கிறேன் என்று கூற மார்ட்டின் லூதர் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டாராம், நீ என்ன முட்டாளா, கடவுள் எப்படி இறக்க முடியும், இறப்பவர் கடவுளா, கண்டிப்பாக கடவுள் இறக்க முடியாது. அப்போதுதான் அவருடைய துணைவியார் கேட்டாராம், கடவுள் இறக்கவில்லை என்று நீங்கள் பேசுகிறீர்கள், நாம் வணங்கக்கூடிய கடவுள் உயிர்த்த கடவுள், உயிர்த்த ஆண்டவர், அப்படிப்பட்ட உயிர்த்த கடவுள் நம்மோடு இருக்கின்ற போது நீங்க ஏங்க இவ்வளவு சோகத்தோடும் வேதனையோடும் முகவாட்டத்தோடும் ஏதோ பெரிய கப்பலை பறிகொடுத்தது போல ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். ஆப்பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களிலே நாமும் இப்படித்தான். கிறிஸ்தவ மக்கள் உயிர்த்த கடவுளை நம்பக்கூடிய மக்கள். இந்த உயிர்த்த கடவுள் நமக்கு புது வாழ்வு கொடுக்கின்றார், புத்துணர்ச்சி கொடுக்கின்றார், நேர்மறை சிந்தனையை கொடுக்கின்றார். இன்னும் செல்ல வேண்டும், இன்னும் உயர வேண்டும், இன்னும் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய, அந்த எதிர்கால பயணத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடியவர் தான் நம் தேவன். அவர் எந்த பரிகாரத்தையும் எதிர்பார்ப்பதில்லை, எந்த பழியையும் எதிர்பார்ப்பதில்லை, அல்லது ஏதாவது ஒரு கொடுக்க வேண்டும் என்று கூட அவர் எதையும் எதிர்பாராமல் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். நம்முடைய தேவன் இப்படி இருக்க ஏன் சோகத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, முகவாட்டத்தோடு, மனவாட்டத்தோடு, மன அழுத்தத்தோடு இருக்க வேண்டும்? இன்றைய நாளில் எமாவுஸ் சீடர்களை பார்த்து ஆண்டவர் ஏதோ வழிபோக்கரை போல போகிறார். அவர்கள் என்னதான் இருந்தாலும் ஆண்டவரை யார் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய கண்கள் மூடப்பட்டிருந்தன. கண்கள் இருந்தும் அவர்கள் பார்க்க முடியவில்லை, இவர்தான் இறைமகன் என்று, இவர்தான் மெஸ்ஸியா என்று, இவர்தான் நம்முடைய உயிர்த்த கடவுள். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, இதோ நம்பினவர் சென்று விட்டார், இனி நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, எமாவுஸுக்கு மீண்டும் செல்வோம், நம்முடைய பழைய வாழ்க்கையை தொடங்குவோம், பழைய வேலை என்ன வேலையோ அதை நாம் செய்வோம் என்று எமாவுஸ் சீடர்கள் பயணிக்கின்ற வேலையில் ஆண்டவர் வழிபோக்கராக இந்த நாளிலே சொல்கிறார். அப்படி வழிபோக்கராக இருக்கக்கூடிய நபர் அவருடைய கண்களை திறக்கின்றார். இதோ அந்த அப்பம் பிடிக்கின்ற போதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் உணர்ந்தார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாமும் திருப்பலிக்கு செல்லலாம், ஆராதனை பங்கேற்கலாம், இது நற்கரணை ஆராதனை பங்கேற்கலாம், அல்லது நற்செய்தி கூட்டங்களில் பங்கேற்கலாம், நவ நாட்களில் பங்கேற்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த எமாவுஸ் சீடர்களைப் போல நாமும் நிறைய நேரங்களிலே உணர்வதில்லை. ஏனென்றால் நம்முடைய மனம் இறுக்கமாக இருக்கின்றது, நம்முடைய எண்ணங்களும் குறிகளாக இருக்கின்றது, பயத்தோடு இருக்கின்றது. ஏனென்றால் நம்மிடம் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கின்ற போது பயம், நடுக்கம், மச்சம், தயக்கம், கலக்கம், கவலை, கண்ணீர், எதிர்பார்ப்பு,
கடன் சுமை இவ்வாறாக இருக்கின்ற போது நாம் எப்படி அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை அன்றாடம் நம் மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், கணவன் மனைவி மத்தியில், குடும்பத்தாரோடு, சொந்த பந்தங்களோடு அல்லது வேலை செய்கின்ற இடத்துல எப்படி உணர முடியும்? நினைத்து பார்ப்பான்மைக்குள்ளே, நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. அப்படி என்றால் நம் முகத்தில் எப்போதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். அதற்கு அந்த எமோசு சீடர்களைப் போல நாம் திரும்பிச் செல்லக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இதோ ஆண்டவர் எனக்கு நல்வழி காட்டுவார், எனக்கு புதிய வாழ்வு கொடுப்பார், என்னுடைய வியாபாரமா படிப்பா அத்தனை இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்ப்பேன், எழுந்து போனதே ஆண்டவர் திருப்பி கொடுப்பார், நான் உழைக்கப் போகின்றேன், நான் நம்பிய தெய்வம் உயிருள்ள தெய்வம், உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய தெய்வம், அவர் மீண்டும் எனக்கு புது வாழ்வு தருவார் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நாம் பயணிக்க வேண்டும். ஆம், சின்ன சின்ன தோல்வியும் சோர்வும் பிரச்சனையும் வேதனையும் வருகின்ற போது அந்த அமாவாசை சீடர்களைப் போல நாமும் ஐயோ போதும் என்று திரும்பிச் செல்லாமல் இன்னும் ஒரு உத்வேகத்தோடு, ஆர்வத்தோடு, எதிர்நோக்கோடு பயணிக்கக்கூடிய மக்களாக, அந்த எதிர்நீச்சல் போடக்கூடிய மக்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, தோத்திரம் ஏசப்பா. இந்த புதிய நாளிலே எங்களையும் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் அப்பா. இன்னும் நாங்கள் பலதரப்பட்ட எதிர்நோக்கோடு எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கின்றோம் அப்பா. அந்த எமோசு சிறர்களைப் போல நாங்கள் திரும்பி செல்லாத விதத்தில் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் எப்போதுமே அந்த பழையதையே நாங்கள் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை விட்டு விட்டு நீர் உயிருள்ள கடவுள், உயிர்த்த கடவுள், உண்மையுள்ளவர், இதோ உண்மை வென்றது, அப்படிப்பட்ட இதோ நாங்கள் இன்னமும் உம்மை விட்டு பிரியாத வடம் எங்களை ஆசீர்வதித்து உடைய வல்லமையால் நிரப்பும்படியாக. இதுவும் அந்த எமோசு சீடர்கள் பயம் நடுக்கும் அச்சம் தயக்கத்தோடு இருந்தார்கள், நாங்கள் அத்தனையும் நீ இருக்கின்ற போது எங்களுக்கு என்ன கவலை, எங்களுடைய கண்களை நாங்கள் திறந்து உம்மை அடையாளம் காண, உன்னுடைய பிரசனத்தை எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் உணரக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொட்டக்கும்படியாக எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.